ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ராவணனோட மனைவி மண்டோதரி கருவுற்று நிறமாச கர்ப்பிணியாக இருந்தா எப்போ வேணால் குழந்தை பிறக்கலாம். அந்த நிலையில் ராவணன் தன்னோட குலகுருவான சுக்கராச்சாரியாரை பார்க்க போகிறார். யாராலையும் வெல்ல முடியாத வீரத்தோடையும் அழகோடையும் அறிவாளியாகவும் எனக்கு மகன் பிறக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு தன்னோட குலகுரு கிட்ட ராவணன் கேட்குறான். அதுக்கு சுக்கராச்சாரியார், எல்லா கிரகங்களும் ஒரே கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தா அந்த குழந்தைக்கிட்ட நீ விரும்புகிற எல்லா சிறப்புகளும் இருக்கும்னு சொன்னார். உடனே நவகிரகங்களையும் சிறப்பிடித்து ஒரே அறைக்குள்ளே ராவணன் அடைச்சுடுறான். ஒரே அறையில் இருந்த நவகிரகங்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டா. சுக்கராச்சாரியார் ஏன் இப்படி ஒரு யோசனை சொன்னார்னு அவரை திட்டினான். நவகிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதால நடக்க போகிற தீமைகள் எல்லாம் நினச்சி கவலைப்பட்டா. அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி தவிச்சா. வலி அதிகமாக இருந்தாலும் குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த செய்தி நவகிரகங்களை எட்டினதும் அதுக்கும் நாம் தான் காரணம்னு ராவணன் தண்டிப்பானோன்னு பயந்தா. இது குறித்து சுக்கராச்சாரியார்கிட்ட ஆலோசனை கேட்டா. இந்த சிக்கல்லேருந்து விடுபடணும்னா உங்கள் 9 பேரை தவிர நல்லதெல்லாம் பண்ணுறதுக்காக இன்னொரு ஒருத்தரை சிருஷ்டி பண்ணணும். ஒவ்வொரு நாள்லையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனோட ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுக்கணும். அப்படி பண்ணினா உங்களுக்கு நன்மை உண்டாகும்னு சொன்னார். அவனை சிருஷ்டிக்கிற அதே வேளையில் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். நீங்களும் ராவணனோட சிறையிலிருந்து விடுதலை பெறலாம்னு சொன்னார். சுக்கராச்சாரியார் சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்துட்டே தன்னோட சக்தியால் தன்னோட மனைவி ஜேஷ்டாதேவிக்கு ஒரு மகன் பிறக்கிற மாதிரி பண்ணினார். சனீஸ்வரன் ஜேஷ்டாதேவி தம்பதி புதல்வனுக்கு குளிகன்னு பேர் வச்சா. குளிகன் பிறந்த அதே நேரத்தில் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தான். குழந்தை பிறந்த உடனே ஒரு மாபெரும் வீரன் பிறந்திருக்கான்னு உணர்த்துற மாதிரி இடி மின்னலோட மழை பெஞ்சுது. அதனால் அந்த குழந்தைக்கு மேகநாதன்னு பேர் வச்சா. அவன் பின்னாளில் கடுமையாக தவம் பண்ணி பிரம்மா கிட்டேருந்து நிறைய அபூர்வமான அஸ்திரங்கள் எல்லாம் பெற்று இந்திரனையே ஜெயிச்சு இந்திரஜித்னு கூப்பிடப்பட்டான். இந்திரஜித்துங்கிற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம்னு சொல்லப்படுறது. தான் பிறக்கறச்சையே நல்லது நடத்தி வச்சதுனால குளிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார். தினமும் பகல்லையும் ராத்திரியிலையும் ஒரு நாழிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது. அதுதான் குளிகை நேரம். குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம்னு ஆசீர்வாதம் பண்ணினார் சுக்கராச்சாரியார். அதனால் குளிகை நேரத்தில் செய்யப்படுற எந்த காரியமும் தொடர்ந்து திரும்பி திரும்பி நடக்கும். ஒரு நல்ல காரியம் பண்ணினோன்னா அந்த நல்ல காரியம் திரும்ப திரும்ப அந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த குடும்பமே செழிப்பாக இருக்கும். குளிகனை சனிக்கிழமைகளில் சாயங்கால நேரத்தில் வணங்கலாம். சனீஸ்வரனை வணங்கரிச்சே மனசில் குளிகனை நினச்சிக்கலாம். குளிகை நேரத்தில் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை செழித்து பிரமாதமாக வளரும். இதனால் நல்ல காரியங்கள் செய்ய குளிகை உகந்த நேரம். குளிகைன்ற நல்ல வேலையில் சொத்து வாங்கிறது, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறது, கடனை திருப்பி கொடுக்கறது, பிறந்த நாள் கொண்டாடுறது, இதெல்லாம் பண்ணினோன்னா எந்த தடையும் இல்லாமல் அந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதோட இந்த மாதிரி நல்ல செயல்கள் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்லது செய்யணும்னா குளிகையில் செஞ்சால் ரொம்ப விசேஷம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.